வாழ்க வளமுடன் நண்பர்களே, நமது கடந்த சந்திப்பில் சில முக்கியமான விஷயங்களை பகிர்ந்து கொண்டோம். அது பற்றி நீங்க அனைவரும் சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ளணும். ஏன்னா இது ஒரு முக்கியமான விஷயம். இந்த ஆன்மீகத்தில் எது வேண்டான்னு சொல்றோமோ அதை நாம சிறு வயதுல இருந்து நாமும் நம் குடும்பத்தாரும் இந்த ஒட்டுமொத்த சமுதாயமும் நமக்கு ஊட்டுகிறது. அதை நாம சரியான புரிதல் இல்லாம நாமும் தவறாக வளர்க்கப்படுகிறோம். எது அது உங்களுக்கு எல்லாம் தெரியும், பண்புனைப்பு என்ற ஒரு சொல், தான் தனது என்ற மனநிலை. சமுதாயத்தின் பால் குற்றம் சொல்ல முடியாது, ஆனால் நம்மளுடைய புரிதல்ல எங்கோ மாற்றம் நிகழ்ந்து விட்டது. அதன் பொருட்டு நாம் அனைவருமே இந்த தான் தனது என்ற மனநிலையில சிக்குண்டிருக்கிறோம், ஈகோன்னு சொல்லுவாங்க. சோ என்னைக்கு இது கரைகிறதோ அன்றுதான் நாமோ இந்த பயணத்தினுடைய முழுமை எட்ட முடியும். இது கையாளுவது மிகவும் கடினம். நம்மை திரும்பி பார்ப்பது மட்டும் இல்லாம நம் நிறைகுறைகளை ஆராய்ச்சி செய்து அதை ஏற்றுக்கொண்டு முதல்ல பின்பு தவிர்க்க வேண்டும். இதற்கு ஒரு நல்ல பக்குவம் வேண்டும். அதை அருட்தந்தை அவர்கள் நமக்கு கொடுத்திருக்கிறார். சோ நான் உங்ககிட்ட வச்ச கேள்வி என்னன்னா, மீண்டும் நினைவூட்டுகிறேன், வெள்ளிங்கிரி ராமசாமி ஐயா சொல்ல விரும்புகிறார். ஒரே நிமிஷம், எல்லாத்துக்கும் அதை நினைவூட்டிக்கலான்னு சொல்லு. நாம நம் சூழல் நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா, இது உன்னுடைய பொருள், நீ அழகா இருக்க, நீ படிச்சவன் என்று தான் தனது என்ற ரெண்டு மனக்கோடுகளை கொஞ்சம் கொஞ்சமா விரிவுபடுத்திக்கிட்டே வருது. நீ நல்லவன், நீ படிச்சவன், அதிகாரம் உனக்கு இருக்கிறது என்றெல்லாம் நமக்கு கற்பிக்கப்படுகிறது. அதை நாம் உண்மை என்று ஏற்று நம் வாழ்க்கையில பல சூழ்நிலைகள இன்னல் படுவதை நாமளே உணர முடியுது. எனவே இவைகளெல்லாம் எப்படி தவிர்ப்பதுங்கிறதா நமக்கு முன்னாடி இருக்கிற கேள்வி. ஐயா ஏதோ சொல்ல விரும்புறாங்க, வெள்ளிங்கிரி ஐயா சொல்லுங்க. ஐயா அன்மியூட் பண்ண முடியுமா? ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க, ஒருவேளை மாத்தி அமுத்திட்டாங்களா என்னன்னு தெரியல. சோ நாமளே செய்யறோம் நம்ம குழந்தைகள், இது உன்னோடது ஜாக்கிரதையா வச்சுக்கப்பா அப்படின்லாம் சொல்றோம். அப்போ இனி என்ன சொல்ல போறோம்? அது குழந்தைகளுக்குன்னு நான் சொல்றது ஒரு உதாரணத்துக்கு, நமக்கே நாம அதை என்ன சொல்ல போறோம், எப்படி புரிந்து கொள்ள போகிறோம்? இத்தனை காலம் எனது அதிகாரம் என்ற நிலையில நான் பல விஷயங்களை செய்திருக்கிறேன். இத்தனை காலம் என்னுடையது என்று பல பொருள்களை நான் நம்பிக்கொண்டிருக்கிறேன். இப்ப இந்த சிந்தனையையும் இந்த மாற்றத்தையும் எப்படி நமக்குள்ள கொண்டு வரப்போகுது? ஏன்னா நம்மளுடைய ரியல் குரோத், உண்மையான வளர்ச்சிக்கு இது ரெண்டுமே தடையா இருக்கிறதாக மகிழ்ச்சி அவங்க குறிப்பிடுறாங்க. இப்ப எப்படி செய்ய போறோம் அப்படிங்கிறத நமக்கு இப்போ இருக்கிற கேள்வி. அதற்கு என்ன வழி கண்டுபிடிச்சிருக்கிறீங்கன்னு யாராவது ஒருத்தர் உங்க மனசுக்கு பட்டதை சொல்லலாம்.
சொல்லுங்க ஐயா. எல்லாம் சமுதாயத்தில் தான் வந்த பொருள், எதுவுமே நம்மளுடைய பொருள் இல்லையா. நாம வந்து இறையாட்டிலே தான் நம்ம வந்து எல்லாமாயி நம்ம உலகத்தில் உள்ள எல்லா மனுஷன கருமையும் எல்லாமே இணைஞ்சிருக்கு. அதனால எல்லாமே நம்மளுடைய பொருள் இல்லையா. நாம பிறந்து வரும்போது ஒன்றும் எடுத்துட்டு வரல, போகும்போதும் எடுத்துட்டு வரல, எல்லாமே அந்த இறை செயலினுடைய பொருள் தான் ஐயா சொல்றது. கொஞ்சம் சிந்திக்க வேண்டிய முக்கியமான விஷயம். நல்லது. மற்றவர்கள் எதுக்கு ஐயா சிந்திச்சுக்கிறட்டும், நாம எதுக்கு அதை போட்டு யோசிச்சுட்டு அப்படின்னு எல்லாம் நினைக்கிறீங்களா? நான் ஒரு வாரம் தள்ளி வச்சதே நீங்க இது சம்பந்தமா ஏதாவது யோசிச்சு உங்களுக்குள்ள பயணிக்கணுங்கிறது தான். ஸ்லோவா கூட வரலாம், தப்பு இல்லை, ஆனா ஸ்டேபிளா இருக்கும், அது நமக்குள்ள நிலைச்சிருக்கும், அதுல எந்த குழப்பமும் வரக்கூடாது நமக்குள்ள. ஐயா கேள்வி இன்னொரு முறை கேளுங்க. இப்ப குழந்தைகளுக்கு நாம சொல்றோங்கம்மா, இது உன் பொருள்ப்பா, ஜாக்கிரதையா வச்சுக்கோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த குழந்தைக்கு தனது என்ற ஒரு மனநிலையை உருவாக்குறோம். ஆமா, குழந்தைங்க மட்டும் இல்ல, நம்ம மனசுக்கும் நாம அப்படிதான் சொல்றோம். இது குழந்தைக்கு உதாரணம் சொல்றேன், நம்ம மனசுக்கும் நாம அப்படித்தான ஒரு விஷயத்த ஃபீட் பண்றோம். அங்க தேர் ஸ்டார்ட் தி காம்படிஷன். ஆமா, ஒவ்வொன்னுக்கும் இது போல. அப்போ தான் தனது என்ற மனநிலையை நாம தான் உருவாக்குறோம். ஆமாங்க ஐயா, கண்டிப்பா. அப்போ அதை எப்படி இனிமேல் அதை உணர்ந்துக்கிறது, அதுல எப்படி அதுல இருந்து நாம விடுபட போறோம், நம் பார்வையை எப்படி மாத்திக்க முயற்சிக்க போறோம், என்ன வழி இருக்கிறது என்பதை பற்றிய தான் நாம சிந்திக்கமான்னு சொல்லியிருக்கோம். கொஞ்சம் கஷ்டம்தான் ஐயா, இந்த சமூகம் அதுலயே ஊறி போயிருக்கு. நம்ம நம்ம கிட்டே இருந்து முதல்ல மாற்றத்தை ஆரம்பிக்கலாம், அவ்வளவுதான். இப்ப நம்ம பேர பசங்களுக்கோ நம்ம குழந்தைங்களுக்கோ போறோங்கிறது தான் நம்மளுடைய இன்றைய முயற்சி. சரி, பரவாயில்ல ஐயா. வாழ்க்கை சொல்லுங்கம்மா. ஆமா ஐயா, ஒரே வழிதாங்க ஐயா. நம்ம ஐயா சொன்ன பரிசோதனையதான் நம்ம, ஏன்னா என்னன்னு சொல் செயல் எல்லாத்தையும் தனக்கோ பிறருக்கோ தற்காலத்துல பிற்காலத்துல உடல் உணர்ச்சிக்கோ துன்பம் தராம இருக்கணும் அப்படின்னா அந்த தான் தனதுங்கிறது வந்து இந்த இதுல வந்து அடிபட்டு போகும். அதனால ஒவ்வொரு நாள் இதையும் கரெக்டா நம்ம கரெக்டா பண்ணியிருக்கோமா, தான்ங்கிறதுல இருக்கோமா அப்படிங்கறத சிந்திக்கிறதுக்கு ஒரே வழி நம்ம தற்சோதனை தாங்க, அதுதான் ஒரே வழின்னு தோணுதுங்க. தான்லதான் இருக்கும், அதுல ஒண்ணு மாற்றம் இல்லை. வழிகொண்டு போக போறோங்கிறது மட்டும், இதெல்லாம் நாம ஏற்கனவே கடந்து வந்த விஷயங்கள் தான். ஆனாலும் ஆழ்ந்து யோசிக்காததுனால நமக்கு அது பெரிய கேள்வியாகவோ அதுக்கு பதில் தெரியாத போல தோணுது. ஆனா இதெல்லாம் நம்ம கடந்து வந்த விஷயங்கள் தான். எதுக்காக நான் இதெல்லாம் நிறுத்தணும்னு சொல்றேன் அப்படின்னா, இந்த விஷயங்களை நான் உங்களுக்கு பிரேக் கொடுத்து யோசிக்க வைக்கிறேன்னா, நமக்குள்ள இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன், அந்த அதாவது எந்த ஒரு தகவலும் இன்ஃபர்மேஷனும் நமக்கு கிடைக்குது, அதுக்காக அதை வந்து கன்ஃபார்ம் பண்ண போறோம். எப்படி அந்த செயலை ஒண்ணு செய்து பார்க்கணும், அல்லது அனுபவப்பட்டவங்க கிட்ட கேட்கணும், இந்த மாதிரி விஷயங்கள் மூலமா அதை கன்ஃபார்ம் பண்ணணும். பண்ணதுக்கு அப்புறம் அது டிரான்ஸ்ஃபார்ம் ஆகணும், அது நம்மதாகிற அதுக்கான முயற்சி தான் நம்ம இப்போ அந்த ஸ்டேஜில தான் இருக்கிறோம். ஐயா நமக்கு கொடுக்குற தகவல், இப்போ நம்ம ஐயா அவங்க செல்வன் ஐயா அவங்க நம்ம ராதாகிருஷ்ணன் ஐயா அவங்கெல்லாம் நமக்கு கொடுக்குற அந்த சச்சங்கங்களுடைய அடிப்படை நோக்கம் நம்ம எல்லாத்துக்குள்ளேயும் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நிகழும் அப்படிங்கிறது தான். ஸோ நாம எல்லாரும் அந்த முயற்சியில தான் இருக்கோம். அதை எப்படி புரிந்து கொள்ள போகிறோங்கிறதுல தான் நான் இப்போ இந்த பிரேக் கொடுத்தோம். மகிழ்ச்சி, அனைவரும் முயற்சி செய்யறீங்க, ரொம்ப சந்தோஷம். அதாவது பயணிக்கிறோம் நாம எல்லாருமே. ஐயா சொல்ல விருப்பம் இருக்கா? ஐயா ஐயா வாழ்க வளமுடன். ஓரளவுக்கு பக்குவம் ஆயிருக்கோம் ஐயா,
பட் அடுத்த ஜெனரேஷனுக்கு இதை எப்படி எடுத்துன்னு போக போறோன்றது தான் ஒரு பெரிய கேள்வி. நம்ம ஓரளவுக்கு பக்குவம் ஆயிட்டோம், இந்த வயசுக்கு மேல இதுக்கு மேல தான் தனது அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்லைங்க ஐயா. ஆல்மோஸ்ட் இந்த குரூப்ல இருக்கிறவங்கள நான் சொல்றேன், இதை நம்ம அடுத்த ஜெனரேஷனுக்கு எப்படி எடுத்துன்னு போறோம் தான் பாக்கணும் ஐயா. ஒரே நிமிஷம் லைன்ல இருங்க, ஒரே செகண்ட் நான் வந்துடுறேன், ஒரே செகண்ட். எனக்கு சார்ஜ் டவுனா இருக்குது, அதை சார்ஜ் போட்டு விட்டுட்டோம்னா கொஞ்சம் டூ ஈஸியா. ஒரே ஒரு நிமிஷம். அடுத்த ஜென்ரேஷனுக்குமா 16 வயசு யாருக்கு முடிஞ்சிருக்கோ அந்த பசங்களுக்கு காயகற்பு பயிற்சி, உடற்பயிற்சி கொஞ்சம் தவம் கொடுத்து விடுங்க. ஆட்டோமேட்டிக்கா என்னைக்கோ அது ஆட்டோமேட்டிக்கா அவனுடைய இரையாற்றல் எப்ப இருக்கோ அது ஆட்டோமேட்டிக்கா உருவாக்கிக்கமா. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்மா. ஒரு ஆணோ பெண்ணோ 14 வயசு நிரம்பங்களுக்கு இந்த காயகற்ப பயிற்சி ரொம்ப கொடுத்துட்டீங்கன்னா ஒரு தவான்றத அவங்க எடுக்க மாட்டாங்க தான், அதை எடுத்து விட்டுங்கன்னா இரையாட்டல் அவங்களுக்கு எப்ப நேரம் கொடுக்குதோ அது ஆட்டோமேட்டிக்கா அவங்க வந்துருவாங்கம்மா அந்த வர ஃபியூச்சர் குழந்தைங்களுக்கு. ஐயா நீங்க சொன்னது உண்மை ஐயா. என் பையனுக்கும் அதே மாதிரிதான் காயகல்பம் கொடுத்துருக்கேன். வெளியூர்ல படிக்கும் போது இப்போ அவன் கொஞ்சம் ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. நீங்க சொன்னது உண்மையிலே 100% உண்மை. நன்றி ஐயா. அதே மாரிம்மா இந்த பெண்களுக்கு வந்து இந்த காயகல்ப பயிற்சி ஒண்ணு கொடுத்துட்டுன்னா நம்ம பசங்களை நம்ம தைரியமா எங்க வேணுமோ காலேஜ் படிக்கிற வரைக்கும் நம்ம எங்க வேணுமோ அனுப்பலாம். அது வந்து அந்த நேர்நிறை உணர்வு அந்த அந்த ஆண் மேல பற்று பெண் மேல பற்று ஏற்படாத அந்த காயகல்ப பயிற்சி இந்த மகரிஷி அற்புதமா கொடுத்துருக்காரு. உலகத்துல எந்த டாக்டராலையும் உருவாக்க முடியாதுமா. இது அற்புதமான பயிற்சி. யாரு யார் மேல பெண் மேல ஆண் மேல அந்த 14 வயசு நிரம்பங்களுக்கு 20 வயசு வரைக்கும் அவங்கள பாதுகாப்பா எடுத்துட்டு போறது ரொம்ப கஷ்டமா. அதனாலதான் மன கஷ்டங்கள் எல்லாமே வருது. இது ரொம்ப இருக்கிறது மிக்க கொடுத்துட்டீங்கன்னா நம்ம குழந்தை நம்ம சேஃபா நம்ம பயப்பட தேவையில்ல. சேஃபா டெய்லி பண்றாங்களான்னு அதுக்கு ஒரு இது மட்டும் அந்த காய பண்றாங்களான்னு சொன்னீங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குமா. வாழ்க வளம். ஐயா நான் ஆக்சுவலி சாரி இடையில சார்ஜ் கம்மியா இருந்ததுனால நான் பேசும்போது டக்குன்னு கட்டாயிடக்கூடாதேங்கிறதுக்காக தான் சார்ஜ் போட்டேன். ஸோ ஒரு சின்ன கதையின் மூலம் இந்த ஒரு சின்ன நினைவை மீண்டும் நினைவுபடுத்திட்டு இதை நாம நிறைவு செய்து கொள்ளலாம். இப்போ நாம வந்து ஒரு ரயில்வே ஸ்டேஷன் போறோம். அங்க வந்து கெஸ்ட் எல்லாம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஒரு ரூம் இருக்கும், எல்லாத்துக்கும் தெரியும். அது வந்து ஆக்சுவலி அங்க போற பேசஞ்சர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிற நேரத்துக்கு ஒரு சின்ன ஃபெசிலிட்டேட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. நாம போய் அந்த ரூம்ல கொஞ்ச நேரம் தங்கியிருக்கலாம், அங்க கிடைக்கிற ஸ்நாக்ஸ் அதெல்லாம் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம். அப்புறம் நம்ம ட்ரெயின் வந்த உடனே நம்ம பயணம் தொடங்கும். அது மாதிரி பாத்துருக்கீங்களா யாராவது அனுபவம்? நிறைய இடத்துல எல்லா இடத்துலயும் பாத்துருக்கோம். நிறைய அனுபவம் இருக்கியா? நிறைய இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா அந்த ரூம்குள்ள நம்ம போகும்போது நிறைய வசதிகள் இப்ப எல்லாம் செய்து வச்சிருக்கிறாங்க. ஏசி எல்லாம் போட்டிருக்காங்க, சேரு எல்லா சௌகரியங்களும் பண்ணியிருக்காங்க. உள்ளேயே வந்து கேஃபடேரியா ஏரியா கூட போட்டிருந்தாங்க. இப்ப லாஸ்ட் டைம் நான் போறப்ப பார்த்தேன். எதுக்காக இதெல்லாம் சொல்றேன் அப்படின்னு சொன்னா நாம அதுக்குள்ள போறோம், ஒரு குறிப்பிட்ட நேரம் இருக்கிறோம். ஆனா நம்ம மனநிலையை கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சு பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற பொருள்களோட தொடர்பு வச்சிருப்போம், ஆனா எதுவும் நமதுங்கிற எண்ணத்தோட யாருக்கூடையும் எந்த ஒரு பொருளோடையும் தொடர்பு இருக்காது நமக்கு. ஏசி ஓடும், பத்தலன்னா ஏசி வச்சுக்குவோம், ஃபேன் ஓடும், அதே போல கேஃபடரியால நமக்கு வேண்டிய பொருள்கள் எல்லாம் வாங்கி சாப்பிடுவோம். ஆனா மனதுல என்ன இருக்காதுங்க, இந்த இடத்த விட்டு நாம எப்ப வேணாலும் காலி பண்ணிடுவோம், இது நம்மது இல்லைங்கிற எண்ணம் ஸ்ட்ராங்கா இருக்கும். அப்படியா இருந்தாதான் நம்ம அந்த இடத்துல நம்ம இடம் சொன்னாதான் நம்ம மனநிலை வேற மாதிரி இருக்குமே. சென்ட்ரலா நம்ம என்ன நினைப்போம்னா அந்த இடத்த விட்டு நம்ம சீக்கிரமா காலி பண்ண போறோம். ஸோ அதுல எந்த பொருளோடையும் எந்த அனுபவத்தோடையும் நாம அட்டாச்மெண்ட் இருக்காது. அப்படிதானே? இன்னும் சொல்ல போனா ஒரு வீட்டுல வாடகைக்கு இருக்கிறதா வச்சுக்கோங்களேன், ஒரு வீட்டுல வாடகைக்கு இருக்கிறதாக இருந்தா அந்த வீட்டு மேல நமக்கு எவ்வளவு அட்டாச்மெண்ட் இருக்கும் நல்லா யோசிச்சு பாருங்க.
இதெல்லாம் வாடகை வீடு எல்லாம் பெட்டு எல்லாமே சேர்த்தே கொடுத்துடுறாங்களாமா அப்படி கேள்விப்பட்டேன் நான். சேர் பெட்டு எல்லாமே இருக்குதாமா, அதோட சேர்த்து வாடகை கொடுக்குறாங்க, வாடகை வாங்கிக்கிறாங்க கேள்விப்பட்டேன். ஸோ அதுல நீங்க அந்த பொருள் மேலையும் அந்த வீட்டு மேலையும் நமக்கு எவ்வளவு பெரிய அட்டாச்மெண்ட் இருக்கும்னு நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா 90% நமக்கு இருக்காது நமக்கு. ஏன்னா நல்லா தெரியும் இத பயன்படுத்ததான் நம்ம போறோம். நம்ம பயன்படுத்தி அவ்வளவுதான், அந்த அளவுக்கு தான் அந்த பொருளோட நம்ம தொடர்பு வச்சு. அப்போ ஒரு விஷயம் நமக்கு ரொம்ப தெளிவா இருக்கும், அதுல எந்த சந்தேகமும் இருக்காது. என்னன்னா இந்த வீட்டுக்கு இந்த பொருளுக்கு அங்க கிடைக்கிற எல்லா வசதிகளுக்கும் சொந்தக்காரன் யாருன்னா வீட்டுக்காரன் ஒருத்தர் இருப்பான், இருப்பானா இல்லைங்களா? நமக்கு இந்த விஷயத்துல ஏதாவது கன்ஃபியூஷன் வருமா நமக்கு யாருக்காவது? இல்லங்கய்யா, இல்ல இல்ல இல்லையா, காரணம் யாருக்கும் இல்ல. வாடகை வீட்டுல இருக்கிறோம், வீட்டு ஓனர் யாரு? வேற யாரோ ஒருத்தர். அந்த வீட்டுல நாம குடியிருக்கதான் வந்திருக்கோம், சரிங்களா? சோ இந்த உணர்வு நம்முடைய வாழ்க்கையில எல்லா நிலைகளிலையும் நமக்கு உறுதி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த உறுதி தெளிவாயிடுச்சுன்னா தாராளமா நாம உறுதியா சொல்ல முடியும், நாம தான் தனது என்ற மனநிலையிலிருந்து வெளிப்பட்டு. அப்ப குழந்தைகளுக்கு எப்படி சொல்லி கொடுக்கறது? குழந்தைகளுக்கு என்ன புரியும்? அவங்க அறிவுக்கு அளவுக்கு நாம சிந்திச்சு அவங்க நிலைக்கு போனோம்னா அவங்களுக்கு என்ன புரியும்? கடவுள் தெய்வங்கிறத அவங்க புரிஞ்சுக்குவாங்க. சோ உனக்கு கிடைக்கிற எல்லா பொருள்களையும் அவங்க கையில கொடுத்துட்டு இது இறைவனுடையது அல்லது கடவுள் உனக்கு கொடுத்திருக்கிறாரு கடவுளுடையது அப்படின்னு சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சோம்னா அந்த குழந்தைக்கு இயல்பாக தனது என்ற மனநிலைய அந்த குழந்தை கொஞ்சம் கொஞ்சமா மாற்றி அமைச்சுக்கும். இதுவரைக்கும் நாம செய்யாட்டினா கூட இனிமேலாவது அந்த முயற்சி. அப்போ அதுக்கு தெரியுது இது யாருது? தெய்வத்துடையது. அவங்க கொடுத்துருக்குறாங்க நமக்கு. எதுக்கு? நாம வாழ்றதுக்கு பயன்பாட்டுக்காக கொடுக்கப்படும். அப்படிதான் எல்லாமே. ரிஷிகேஷ்ல அம்மா ஒருத்தங்க அந்த தயானந்த சரஸ்வதி ஆசிரமத்தினுடைய தலைவி அவங்க வந்து பேசினாங்க. அவங்க சொல்லும் போது கூட குறிப்பிட்டாங்க, எவ்வளவு பேர் ரிஷிகேஷ் நம்ம இதுல வந்தவங்க இருக்கீங்கன்னு தெரியல, அவங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும், அவைகள் அனைத்துமே உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னாங்க. கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னா யாரோ ஒருத்தர் கொடுத்துருக்கார், அதனுடைய ஓனர் யாரு? யாரோ ஒருத்தர். அந்த தெய்வம்னு வச்சுக்கலாம், இயற்கைன்னு வச்சுக்கலாம், கடவுள்னு வச்சுக்கலாம், சுத்த வழின்னு வச்சுக்கலாம், எப்படி வேணாலும் நாம உறுதிப்படுத்திக்கலாம். ஆனா நிச்சயம் இவைகள் அனைத்துமே யாருடையது? இறைவனுடையது என்ற உணர்வு, இந்த தெய்வ நிலையுடையது, இயற்கையுடையது என்ற உணர்வு நமக்கு எப்பொழுது ஊர்ஜிதமாகுமோ, சந்தேகமே இருக்கக்கூடாது, உறுதிப்படுத்திக்கிட்டீங்களோ அன்னைக்கு இந்த தன்முனைப்பு சிறிது சிறிதாக நம்மை விட்டு கரைய ஆரம்பிக்கும். இந்த அனுபவத்தை குழந்தைகளுக்கு கொடுக்கணும்னா நம்ம ஆரம்பத்துல இருந்தே இது உன்னோடது, இது உன் வீடு, உங்க அப்பா நான் கட்டித்தரேன், உன் காரு அப்படின்னு சொல்லக்கூடாது. எப்பயுமே அவங்களுக்கு அந்த பொருள் நமக்கு பயன்பாட்டுக்கும் பயன்படுத்துவதால பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு தான் நமது அப்படிங்கிற உணர்வு அந்த குழந்தைகளுக்கு இருக்க பட்சத்துல அவங்களும் இந்த ஸ்டேட்ல அந்த ஈகோ ஸ்டேட்ல இருந்து அவங்களும் டைலூட் ஆகாதுக்கான நல்ல வாய்ப்பு இருக்கு. எனவே இதை மீண்டும் நான் இன்னைக்கு சொன்னதை நீங்க அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை, ஆனா மீண்டும் இதை சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ளுங்க. இந்த ஐயா அடிக்கடி சொல்லுவாங்க, உடையவன் இருக்கிற வரைக்கும் தான் உடைமைகளை பற்றிய சிந்தனை இருந்து கொண்டே இருக்கும். இந்த உடையவன் எப்படி உருவாகிறான்? உடைமைகளை அமர்ந்து நினைக்கிறான், அதனால உடையவன் உருவாக்கப்படுகிறான். உடையவன் ஒருத்தன் இல்லை அப்படின்னு சொல்லி ஏசாரையா அடிக்கடி சொல்லுவாங்க. நாம அவ்வளவு ஆழ்ந்த பொருளை குழந்தைகளுக்கு சொல்ல முடியாட்டினா கூட, நான் குழந்தைன்னு சொல்றது நம்ம மனசுக்கு கூட வச்சுக்கோங்களேன், சொல்ல முடியாட்டினா கூட அட்லீஸ்ட் இப்போதைக்கு அது புரிஞ்சு கொள்ளணுங்கிறதுக்காக இது எல்லாமே இறைவனுடையது அல்லது இயற்கையுடையது தெய்வத்தினுடையது நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது, நாம அதை பயன்பாட்டுக்கு எடுத்திருக்கிறோம். இந்த உணர்வை நாம கொஞ்சம் கொஞ்சமா வளர்த்து கொள்ள கொள்ள நிச்சயம் இந்த தன்முனைப்பு அதுல கரைந்து விடும் என்பது என்னுடைய சின்ன கால அனுபவம். இந்த வாய்ப்பை இயற்கை நமக்கு கொடுத்துருக்கு, இத உங்க கூட பகிர்ந்து கொண்டு அந்த பகிர்ந்த உணர்வை எனதாக்கி கொண்டு என்னையும் மேன்மைப்படுத்தி கொள்ளும் இது ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்கும்னு நான் நம்புறேன். அதற்காக உங்களுக்குள்ள இருக்கிற அந்த தெய்வீகத்தை பணிவோடு வணங்கி கொண்டு இந்த சிந்தனையை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.
வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் ஐயா. நான் ஹலோ, வாழ்க வளமுடன் ஐயா. ஆ சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. ஆ கேக்குதாங்க ஐயா. நீங்க சொன்ன இந்த உணர்வு வந்து நம்ம சத்சங்கத்துல இருக்கவங்களுக்கு எப்படியுமே எதுவுமே நமக்கு சொந்தம் இல்லைன்றத நம்ம உணர்றோம், உணர்ந்திருக்கிறோம். ஆனா அதே நேரத்துல சத்சங்கத்துல இல்லாத நம்ம மனவளக்கலையில இல்லாதவங்க எல்லாருமே எப்படிங்க அதை எடுத்துக்குவாங்க? அதுவும் எடுத்துக்க முடியாது இல்ல. அப்போ நான் நீங்க சொல்ற மாதிரி ஒரு குழந்தை பிறந்ததுல இருந்து இப்போ நம்ம சத்சங்கத்துல இருக்கவங்க வீட்டுல குழந்தை பிறந்தா அதை சின்ன குழந்தையில இருந்தே இது உனக்கு காட் கொடுத்தது, இது கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லலாம். வளர்ந்து பெரியவங்க ஆனவங்களை நம்ம மனவளக்கலையில இல்லாதவங்க பிள்ளைங்க கிட்ட எல்லாம் சொன்னாலும் கேட்காதுங்க. அந்த மாதிரி இருக்க ஸ்டேஜ்ல நம்ம என்ன பண்றது? அது ஒரு எனக்கு ரொம்ப நாள் அசிந்துச்சுக்கிட்டேதான் இருந்தேன். இதை நீங்க சொன்னதுல எப்படி அவங்களையெல்லாம் மாத்துறது அப்படின்னு ஒண்ணுமே இல்லை. நம்ம இப்ப எங்க பேத்திங்களே எடுத்துக்கோங்க, ஒண்ணுமே இல்லை. அவங்களா இது ஏ ரூமு இது ஓ ரூம்னு ரெண்டு பேத்திங்க இருக்காங்க, ரெண்டு பேரும். அப்பயும் நான் சொல்லுவேன் அப்படியெல்லாம் இல்லை, எல்லாருக்கும் காமன் தான் இது, இப்படி எல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு நம்ம எடுத்து சொன்னாலும் அதுங்க அதை கேட்கறதே இல்லை. அந்த மாதிரி ஸ்டேஜ்ல இருக்க பசங்கள்லாம் நம்ம எப்படி திருத்துறது அப்படின்னு? அடிக்கடி மகரிஷி சொல்லுவாங்க, ஏசரையா அடிக்கடி சொல்லுவாங்க, திருப்பும் நம்ம கிட்ட மட்டும்தாங்கம்மா வர முடியும். அதுதான் நடைமுறை. அந்த வாழ்ந்து காட்டுறத கூட அவங்க அத பத்தி அவங்க கேர் பண்றதே இல்ல. ஆமா, அது நான் என்ன எடுத்துக்கிட்டேன்னா சரி அவங்களுக்கு எப்ப அந்த டைம் வருமோ அப்ப எடுத்துக்குவாங்க அப்படின்னு விட்டுட்டேன். அப்படிதான் பாருங்களேன், உங்க வார்த்தைகளை கவனிக்கிறேன் சில விஷயங்களை. அப்படி வந்துருச்சுங்களா? ஆமா பாத்தீங்களா, நம்ம அது காமன எங்க அதான் எனது அப்படின்னா என் பேத்தினா எங்கள் வீட்டுல இருக்கிற இதுக்காக நான் சார் வெளியே மாற்றம் கொண்டு வரவே முடியாதுமா. அவங்க அவங்க அனுபவம் தான் அவங்களுக்கு கொடுக்கணுமா. அது இறைவனுடைய பொருள், அது இறைவனுடைய குழந்தை, அதுக்கு என்னைக்கு அது தேவையோ அது இறைவனுடைய பணி. நம்ம பணி நம் கடனை செய்யறது மட்டும்தான். அதுல நாம இத கரையணும்னு முடிவெடுத்துட்டோம்னா நாம தான் இதுல உறுதியா இருக்கணும். மற்றவர்களை மற்றவங்க அவங்களுக்கு நடக்கும் போது நடக்கும், நம்ம கிட்ட அவங்க வரும்போது நாம சொல்ல வேண்டிய கருத்து தான் இது, இது இறைவனுடையதுன்னு சொல்லலாமே ஒழிய ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் அவங்கவுங்க விருப்பம். இப்ப கடைசியில முடிக்கும் போது கூட அதான் நீங்க அவங்க சிந்திச்சு பாருங்க, சரியான பட்சத்துல மட்டுமே அதை ஏற்றுக்கொள்ள முடியும். அது அதுதான் நானும் இந்த ஒரு வாரமா இங்க சொன்னதுல இருந்தே எப்படி இதை மாத்துறது எப்படி சொல்றது இப்படின்னு தான் சிந்திச்சுட்டேதான் இருந்தேன். ஆனா எனக்கு எப்படின்றது தீர்வே கிடைக்கல. நம்மளதான் நம்ம மாத்திக்கணும் அப்படின்ற ஒரு இதுலதான் இருந்தேன். நீங்களும் இப்ப சொல்லிட்டீங்க, நன்றிங்க. நம்மளால மற்றவங்க இந்த ஈகோ வளராம பாத்துக்கணும், நம்மளையும் மாத்திக்கணும். ஆமா, ஈகோ ஸ்டேட்ட நம்ம வளர்த்த கூடாது. அதுக்காக தான் நான் அந்த பாயிண்ட். சரிங்க சார், ஒரு ஏங்க. ஓகே ஐயா, ஒரு இறைவனுக்கு கூட நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன், நன்றிங்கம்மா, சொல்லுங்கம்மா ஐயா. ஒரு இறைவணக்கத்துல கூட அதையெல்லாம் இந்த மாதிரி யான் எனதென்று அவரவரை கூத்தாட்டு வானாகி நின்றாகி என் சொல்லி வாழ்த்துவனேன், வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி யான் எனதென்று அவரவரை கூத்தாட்டு வானாகி நின்றாகி என் சொல்லி வாழ்த்துவனேன்னு சொல்லி அது யான் எனதுன்னு சொல்றது கூட அந்த இறைவனாலதான் அப்படி ஆட்டி வைக்கிறேன் அப்பா அப்படின்னு சொல்லி ஆசிரியர் சொல்றாங்க இல்லைங்களா? தட் இஸ் கால்டு டோட்டல் சரண்டருங்கம்மா. ஆக்சுவலி டோட்டல் சரண்டர், நாம முழுமையாக அதாவது சொன்னாலே வீடு வாடகை ஓனர் வேற ஒருத்தர், நம்ம வீட்டுல குடியிருக்கிறோம் அப்படிங்கிற டோட்டல் சரண்டர்.
அந்த மடங்களே தாங்கம்மா எல்லாத்துக்கும் இருக்கு. நாங்கள யோசிக்கிறது இல்லைம்மா. நம்மளையும் அறியாம அது வந்து நம்மளுக்கு அந்த பற்று இல்லைன்னா கூட அந்த அந்த ரத்த துளிகள்ல பதிஞ்ச பதிவுகள் வந்து சொல்ல வச்சிருது. பற்று இருக்குதா இல்லையா அந்த சொல்லிய பழக்கத்துக்கு சொல்ற ஒரு நிலை வந்துருது இல்லைங்களா. அப்ப நாம இன்னும் கரையாம இருக்கோம்னு அர்த்தம். நாம நாம இன்னும் முயற்சியில இருக்கணும், இன்னும் வாழ்ந்து போகணும். நமக்கு கிடைச்சிச்சுன்னு நினைக்கிறதே நாம இன்னும் கரையிலன்னு அர்த்தம். ஒவ்வொரு நாளும் நாம செதுக்கப்பட வேண்டிய நிலையில தான் இருக்கிறோம். செதுக்கி சமப்படுத்தப்பட்ட நிலையில இல்ல இன்னும். மகரிஷி ஐயா இறைநிலை தவத்துல நம்மளுக்கு கடைசியா கொடுக்குற அந்த இதுவே எல்லாமும் நாமா இருக்கிறோம். மத்தவங்க ஏத்தாப்புலயும் இறைவனாதான் நம்ம பார்க்கணும். அந்த அது மூலியமா தான் நீங்க தவம் செய்ய செய்ய அந்த தன்முனைப்பு அறவே அறந்து போயிட்டுங்க ஐயா. மிக்க மகிழ்ச்சி ஐயா, நீங்க ரொம்ப சிறப்பா சொன்னீங்க ஐயா. மிக்க மகிழ்ச்சி ஐயா. நன்றி நன்றிங்க ஐயா. வாழ்க்கை. வேற ஏதாவது கேள்வி இருக்கா? நிறைவு பண்ணிக்கலாங்களா? நன்றிங்க. அதாவது நேற்று நான் ஒரு கருத்து சொன்னேன், நேற்று தான் நினைக்கிறேன் நான் ஒரு கருத்து சொன்னேன். காஞ்சி பெரியவாள் வந்து அந்த காவி வேஷ்டி உடுத்துறதுனுடைய அடையாளம் சொல்றாருங்க. ஏன்னா யாசகம் கேட்டு யாராவது வந்தா கண்டிப்பா கொடுக்கணுங்களாம், இல்லைன்னு சொல்லக்கூடாது. நேற்று தான் அந்த கருத்து சொன்னேன். அப்போ காவி வேஷ்டி உடுத்திருந்தா அவர் சன்னியாசி, அவர்கிட்ட ஒண்ணும் கிடையாது கொடுக்கறதுக்கு அப்படிங்கிற ஒரு நிலையை உணர்வதற்காகத்தான் காவி வேஷ்டி உடுத்துறது அப்படின்னு சொல்லி. மனவளக்கலையில எல்லாரும் ஒயிட் அண்ட் ஒயிட் போடுறாங்க. அப்போ ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டவங்கெல்லாம் எல்லாமே திறந்துட்டாங்க அப்படின்னு நீங்க எடுத்துக்கிறீங்களா? ஏன்னா காஞ்சனாமா சொன்னாங்க மனவளக்கலையில இருந்தா எல்லாரும் இருப்பாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. மல்லியாமா பேசினாங்க. மல்லியாமா வந்து அவங்க எனக்கு தெரிஞ்சளவுல அவங்க வந்து சொந்தமா கையில இருந்து செலவு பண்ணி அறிவித்திருக்கோள் கட்டியிருக்கிறாங்க. எந்த ஒரு அரங்காவது சொந்த கையில இருந்து காசு போட்டு அறிவித்திருக்கோள் கட்டுவாங்களா? சொந்த பணத்துல ஊரெல்லாம் வசூல் பண்ணி தான் கட்டுவாங்க. ஏன்னா இங்க வந்து நம்ம பணத்தை ஒரு அளவுக்கு தான் போடுவோம், லிமிட். பாக்கி எல்லாம் வந்து மற்றவங்ககிட்ட இருந்து வசூல் பண்ணி தான் பண்ணுவோம் நம்ம. ஆனா சரண்டர் இருக்கிறவங்க எனக்கு தெரிஞ்ச அளவுல கம்யூனிஸ்ட்ல இருக்கிறாங்க. நான் அவங்க கூட சொல்லியிருக்கிறேன், தன்னுடைய வீட்டை வந்து கம்யூனிஸ்ட் அலுவலகத்துக்கு எழுதி கொடுத்துட்டு போறவங்க இருக்கிறாங்க. இப்ப அந்த மாதிரி மனவளக்கலையில எத்தனை பேரு இருக்கிறாங்கன்னு பாருங்க. இந்த மன்றங்கள் இருக்கும், இப்ப எல்லாம் அறிவித்திருக்கோள் நிறைய வந்துருச்சு. அந்த காலத்துல எல்லாம் அறிவித்திருக்கோள் ஒண்ணு ரெண்டு அங்காங்க இருக்கும். இப்ப யாரு வந்து அந்த வீட்டுக்கு மேல அந்த இடம் கொடுப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா பெரிய பெரிய பொருளாதார நிபுணர்கள் யாருமே கொடுக்க மாட்டாங்க. பெரிய பெரிய ஆளுகள்லாம் அவங்க வீட்டுக்கு மேல கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய பொருளுக்கு பாதுகாப்பு இருக்காதுன்னு சொல்லி அந்த மிடில் கிளாஸ்ல ஓரளவுக்கு ஈடுபாடு உள்ளவங்க தான் கொடுப்பாங்க. அது வந்து நீங்க நம்ம மனவளக்கலையை வைத்துக்கொண்டு நம்மளை நாம ஏமாற்றி கொள்ளக்கூடாது அப்படிங்கறத தான் சொல்ல வர்றேன். ஆனா வரணும், அந்த முழுமை வந்து வரணும். அதனால ஒண்ணு நம்ம தப்பா புரிஞ்சுக்கிட கூடாது. மனவளக்கலை பயிற்சி எடுத்துட்டா நம்ம வந்து எல்லாருமே முழுமை அந்த நிலைக்கு போயிட்டோம் அப்படிங்கறத எடுத்துடாதீங்க. பக்தி மார்க்கத்துல இருந்து சரண்டர் ஆகிறவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. நீங்க பாத்தீங்கன்னா வேற ஒண்ணுமே இல்லை, சில நடிகைகள் இருக்கிறாங்க, அவங்க சொத்து அத்தனையும் வந்து ஏதாவது ஒரு ஆசிரமத்துக்கு எழுதி வைக்கக்கூடியவங்க இருக்கிறாங்க. நம்ம இதுல எத்தனை பேர் இருக்கிறாங்க ஆசிரமத்துக்கு என் சொத்தெல்லாம் எழுதி வைக்கிறேன்னு சொல்றதுக்கு எத்தனை பேர் தயாராக இருக்கிறாங்க? இங்க வந்து அங்க முழுமை வரல. யான் என்னது அப்படிங்கிறது அவங்க அந்த அம்மா சொன்ன மாதிரி தான், அது எல்லாமே அவனது தானே. அப்ப அவங்ககிட்ட கொடுத்துருவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் யாருக்கு வருங்க? கண்டிப்பாக இல்லை. அது இந்திய காலகட்ட பொருளாதார வாழ்க்கை அப்படிங்கிற இடத்துல இல்லை. அப்ப என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அவங்களுடைய ஐயானுடைய கருத்து பிரகாரம் மனதளவுல நம்ம வந்து துறவு கொண்டிருக்கணும். அதுதான் இன்றைய காலகட்டத்துல முக்கியம். ஏன்னா பொருள் இல்லைன்னா நம்மளுக்கு யாருமே சாப்பாடும் போட மாட்டாங்க, நம்ம யார்கிட்ட இப்ப யாசிக்கவும் முடியாதுங்க. அப்ப வந்து நம்ம வந்து அந்த பொருளாதார வாழ்க்கையை எப்படி வாழணும், அந்த சரண்டர் வந்துடுச்சு அப்படி 100% வந்துடுச்சுன்னு சொன்னா நம்ம கையில சொத்து இருக்காது, நம்ம கொடுத்துருவோம், யாருக்காவது கொடுத்துருவோம் நம்ம. ஆனா அது வரணும், எல்லாருக்குமே வரணும். வருதா அப்படின்னு பார்ப்போம், எத்தனை பேருக்கு வருது அப்படிங்கறத பார்ப்போம். வாழ்க்கை வாழ்க வளமுடன் நண்பர்களே. இந்த ஐயா அவங்க நல்ல சிந்தனை தூண்டிவிட்டு நல்ல ஒரு தவத்தை கொடுத்துருக்கிறாங்க. ஐயா அவர்களை வாழ்த்தி நம்ம நிறைவு செய்து கொள்வோம்.